இதுக்கு முன்னாடி எல்லாம் கடைசி முன்னுரிமை கொடுக்கலாம். ஸோ சில விஷயம்லாம் நம்ம கேம்ப்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை பத்தி ஒரு சுருக்கமா ஒரு சில நிமிடங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல நான் இங்க வரதுக்கான எம்பே மருத்துவர் ஹரிசங்கர், தெரியாத முகங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு என்னோட எங்களுடைய குழுவும் இந்த குடும்பத்திற்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வருவதற்கு பத்மஸ்ரீ வாசி நடராஜன் ஐயா அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வந்து நான் இது என்னோட 11வது வருடம் இந்த வருடம் வந்திருக்கிறது. கொரோனா ஒரு வருடம் இல்லாம மற்ற வருடம் எல்லாமே வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கேம்ப்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்க நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியுது, யாருக்கும் தெரியலன்னா சொல்ல முடியாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. அதை கடைபிடிக்க வேண்டியதுல தான் இருக்கு. ஸோ வைராக்கியம் குறைபாடு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம், வயிறு ஆக்கியம் செய்ததையும் பார்க்குறோம். ஸோ இங்க வயிறு ஆக்கியம், அதாவது வயிறு நம்மளுடைய உடலை ஆக்கிரமிப்பு செய்து விட்டது. எங்க நம்மளுடைய மத்திய பிரதேசம், நம்மளுடைய காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில இருக்கிற மத்திய பிரதேசம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதற்கு வந்து ஐயா வந்து தீர்வா வந்து இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் உடனே கேட்குற முதல் கேள்வி வந்து, எங்களுக்குலாம் சுகர் இருக்கு, எங்க டாக்டர்லாம் நீங்க பழங்களே தொடக்கூடாது, கால் பழம் அரைப்பழம் அதுவும் நீங்க வெறும் இந்த கொய்யா பப்பாயா அப்படிதான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏன்னா இன்னைக்கு இந்த முகாம்ல வந்த நபர்களும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். பட் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருமே வர வருடம் வரணும் அப்படிங்கிற உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும், அவசியம் நீங்க வரணும். இதுல வந்து 100% மேனுவல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இது எந்த விதமான உபகரணங்களுடைய பயன்பாடு இல்லாம தலையிலிருந்து பாது வரைக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தன்னுடைய மேனுவல் செக்அப் மூலமா கத்துக்கணும். இப்போ மீண்டும் இந்த டாபிக்கு வந்துடுறேன். இப்போ இந்த பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களோட சுகர் டாக்டர் சொல்றாரு, காலையில இன்சுலின் போட வேண்டியது இருக்கு, ஏமா இவ்வளோ உணவு எடுத்துக்க வேண்டியது இருக்கு, இல்லை டாக்டர் அவ்வளோ மருந்து கொடுத்துருக்கிறாரு வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னு சில மருந்துகளை சில உணவுகளை நான், ஸோ மருந்துக்கு உணவா உணவுக்கு மருந்தானே இப்போ தெரியல, வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்போ டாக்டர் வந்து மருந்தை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், ஏன்னா வந்து டாக்டர் என்ன பண்ண, ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க இங்கே ஒரு டாக்டர் மருந்தை குறைச்சிக்கிட்டே வராரு, அங்கே ஒரு டாக்டர் மருந்தை கூட்டிக்கிட்டே வராரு. அதுக்கு தீர்வு ஒரு மருத்துவர் இருக்கணும், மருத்துவரோட பரிந்துரையில ஸ்பெஷலிஸ்ட் நம்ம போகலாம். நாமளே வந்து காது வலினா இஎன்டி போறது, தலைவலினா நீரோட்ட போறது, நெஞ்சில பல பார்ட்ஸ் இருக்குது, வெறும் ஹார்ட் மட்டும் கிடையாது, நெஞ்சில பக்கத்துல நுரையீரல் இருக்கு, நெறிகட்டிகள் இருக்குது, நிறைய உறுப்புகள் இருக்கு. ஸோ நீங்களே உங்களோட ஸ்பெஷலிஸ்ட், இங்க நிறைய தெரியறது தான் பிரச்சனை, இங்க மோர் இஸ் லெஸ், இங்க நிறைய இருக்கிறது தான் பிரச்சனை. இங்க வந்து எதுவுமே இல்லை, இந்த ஊருக்கே மொத்தம் ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்திருந்தாங்க, நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருந்திருப்பீங்க. தெருக்கு தெரு டாக்டர் வந்ததும் தெருக்கு தெரு மருத்துவமனை வந்ததும் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகள். நான் நிறைய டைம் இந்த 308 ஆம்புலன்ஸ் சென்னையில நிறைய பார்க்கலாம், அதை பார்க்கும்பொழுது அங்கே தனியார் ஆம்புலன்ஸும் நின்றுட்டு இருக்கும். அது வந்து இந்த சில இது இது அது நான் தவறா சொல்றேன் அப்படின்னு எனக்கு எடுக்க முடியாது, வானத்துல பறந்து கொண்டிருக்கும் பருந்துகளை போல காட்சி அளிக்கிறது எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஊர்திகள் எல்லாமே. இப்போ அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் 108 இருக்குது, இப்போ தனியார் மருத்துவமனை அதுவும் தனியாருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்மளை காப்பாற்ற வானத்திலிருந்து யாரும் உதிச்செல்லாம் வர போறது இல்லை, நமக்கு நாம தான் நம்ம காப்பாத்திக்கணும். ஸோ அப்ப ஐயா சொன்ன அந்த பழங்கள் பத்தி வரலாம். ஸோ இப்போ பழங்கள் அப்படின்னாலே சர்க்கரை நோய்களுக்கு எதிரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அவங்கள நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு புரிய வர சொல்றேன். இப்போ சில பழங்களை வந்து நம்ம இப்போ அப்சர்வேஷன் வச்சுக்கலாம், இந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம், கொய்யா பழம் எடுத்துக்கலாம், பலாப்பழம் எடுத்துக்கலாம், அனைத்து சீசன் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். எந்த பழங்களுக்கும் ஒரு கம்பாரிசன் சொல்றேன், அந்த கம்பாரிசனோட ஒரு 50 கிராம் மிக்சர் பேக்கெட். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்தால் என்ன தருவாங்க, ஒரு காரம் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, அந்த ஸ்வீட்டை விட்டுடலாம், அந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மிக்சர் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது, இது காரம் தானே அப்படிங்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க, சுகர் பேஷண்ட் மிக்சர் சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்குலாம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 4 வாழைப்பழம் சேர்த்தாக்கா 200 கிராம் வரும், அது மொத்தமே 160 கிலோ கலரி தான் கொடுக்கும். 4 வாழைப்பழம் 160 கிலோ கலரி தான் வரும், 200 கிராம் தான் வரும், வேற உங்களோட 50 கிராம் மிக்சர் 300-400 கிலோ கலரி தான் வரும்.
So if you எதுல உகந்தது அப்படினா சோ அப்ப பழகல நீங்க இதுக்கு முகாம்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்திருக்கு காலை வேளை உணவை நாம வெறும் பழங்களாலவே நாம மாத்தலாம் அதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒன்னு வந்து லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் சக்கரை உங்களோட டெஸ்டால தான் உங்க டாக்டரோட மருந்துகளை நீங்க குறைக்க முடியும் இது என்ன ஆயிடுது சக்கரை வந்து நைட்ல லோ சுகர் ஆயிடுது நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க இரவுல வந்து படபடன்னு பிளவுஸ் எல்லாம் வேர்த்து கொட்டிடுது படபடப்பா நான் என்ன திங்கிறேன்னு எனக்கே தெரியல டாக்டர் பேய் மாதிரி சாப்பிடுறேன்னா கத்துறேனா அலறேன்னா என் மருமகளாம் சொல்றாங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாதான் எனக்கு அந்த பசியே போகுது அப்புறம் அது போய் பார்க்கும் பொழுது அப்ப சுகர் HbA1c அதிகமா இருக்கும் ஃபாஸ்டிங் கம்மியா இருக்கும் போஸ்ட் பிராண்டல் அதிகமா இருக்கும் இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும் பொழுது இன்சுலின் மாத்திரை அப்படி ஆட் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க வெறும் 1 லிட்டர் குடிக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் டேங்க் டக்குன்னு 2 லிட்டர் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அது எளிதா தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கும் அப்படியே உங்க சுகரோட பயணம் நீடிச்சுட்டே இருக்கும் சுகர் பாதிக்காத உறுப்புகள்னு எதுவுமே கிடையாது தலையிலிருந்து கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் பாதிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த டயட்ல ஃப்ரூட்ஸை காலையில எம்டி ஸ்டமக்ல பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம் மத்தியான லஞ்ச்ல நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இதுல வெஜிடபிள்ஸையும் எல்லா வெஜிடபிள்ஸையும் ரொட்டேஷன்ல கொடுக்கலாம் நிறைய பேர் நம்ம இந்த கிழங்குகள் எல்லாம் ஒதுக்கிக்கிறோம் அதையும் ரொட்டேஷன்ல சிறிய அளவு ஏர்லி டின்னரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் ஐயா சொன்னாரு பெண்கள் கொடி போல இருக்கணும் ஆண்கள் அப்போ கோல் போல இருக்கலாம் அப்படின்னா அப்போ இந்த உணவை பத்தி பார்த்துட்டோம் உடற்பயிற்சி நம் உடல பாதி வந்து நம் காலால தான் செய்யப்பட்டிருக்கோம் இப்போ ஒருத்தர் உடல் நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க 5 அடி இடுப்பை வெட்டி எடுத்துட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கும் அந்த 2 அடி தான் இருக்கும் நம்ம வந்து நகரத்துக்கு தான் செய்யப்பட்ட இந்த கால்கள் பல தடவை நம்ம அது நகரதே இல்லை நம்ம எதுக்குமே யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களா கார்ல டிராப் பண்ணுவாங்களா இப்போ இங்க திரும்பவும் மோரிஸ்னஸ் இங்க வசதி வாய்ப்புகள் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது என்னென்ன நடந்து வந்துட்டு இருக்கீங்க வாங்க நான் விட்டுடுறேன் இப்போ இங்க இருக்கிற பல பேர் கொஞ்சம் விஐபியா இருக்கீங்க நீங்க ரோட்ல நடந்தே போக முடியாது யாராவது உங்களை டிராப் பண்ணி உடனே விட்டுடுவாங்க அப்போ நம் கால்களை நம் பயன்படுத்துவதில்லை நிறைய தடவை நம்ம எல்லாருமே தெரியுது நான் பயன்படுத்துறது இல்லைன்னா தமிழில் என்று சொல்லடா நம்ம நினைக்கிறோம் தலை நிமிர்ந்து நில்லடா இன்னைக்கு செல்போனை பாருடா தலை நிமிர்ந்து போகடா இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம்லயே எத்தனை பேர் செல்போனை பார்த்துட்டே இருக்கும் பாருங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வரைக்கும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாமே இதுல தான் வருது கேட்டா என்ன சொல்ற குழந்தை அதுல தான் படிக்குது கேஸ் ஓடிபி வந்துருக்குது ஸோ மொத்தத்தையும் நம்மளை துணியை வச்சுட்டாங்க அதனாலே கழுத்து நிறைய ப்ராப்ளம் வந்து நம்மளோட இன்ஆக்டிவிட்டி அதிகமாக போயிட்டு இருக்கு அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கு எல்டர்லியில் நிறைய டைம் சாரம் அதில் எழுதியிருக்காரு அதுக்கு வந்து ஒரே ஒரு திருக்குறள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கு அவர் பொருள் தம்பொருள் என்ப தம் சாரி கட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம்பம் வினையான் வரும் To see our children rise, allow them to fall. இப்போ நீங்க வந்து ஒரு அம்மா என்ன சொன்னாங்க என் பையன் போன் பண்ணலன்னு டென்ஷன் ஆயிடுது என் பையன் இந்த பேசலன்னு டென்ஷன் ஆயிடுது நிறைய லேடிஸோட முக்கியமான வார்த்தை ஏன் பையன் நல்லவன் தான் என்ன செய்யறது மீதியில் என்ன நான் சொல்லலை எடிட் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஸோ ஏன் நம்ம ஆழமாக போகணும் நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டாலே இந்த எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு டிப்ரெஷனை கொடுக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட உடல் உழைப்பு உடற்பயிற்சி செய்தாலே இந்த வயிறு ஆக்கியம் அதுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நமது அவைக்குழுவில் அவரை பாராட்டி அவர் 80 அப்பறம் 80 முடிஞ்சால் அவரை கௌரவிக்கும்படி மதிப்பு சேனல்களை கேட்டுக்கொள்கிறேன்